सच्चिदानन्दरूपाय तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराटि तेमे ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि समाहुता भीष्मक भीष्मक्य ये श्रिय सवर्णेन बुभूषया यहाँ गाधर्वृत्ति मिशताम स्वभागम पदम मूर्धनि दधत्सुपर्ण अविद्धनसो ककुद्मतो ककुद्व विद्धनसो दमित्वा स्वयंवरे नाग्नजितिम उह तद्भग्नमानान् अपि क्रुध्यतोने अक्षतः शस्त्रभृतः स्वशस्त्रैः द्युतरुं यदर्थे वज्री आद्रवत् तं सगणो रुषान्धः क्रीडामृगो नूनमयं वधूनां उद्धवर्विद्रुरर्ट भगवानुरुकमा चलिण्र பகவான் இருந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எப்பேற்பட்ட பகவான் எதுக்காக அவரை பார்த்து வருத்தப்படணும் அவர் வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இல்லைங்கிறத வந்து நினைச்சிட்டு எதுக்காக வருத்தப்படணும்னுட்டு கேட்கலாம் அந்த கேள்விக்கு வந்து என்னன்னா எப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்காரு தெரியுமா ஏன்னா கலியுகம் ஆர் கலியுகம் அப்ரோச் ஆகிறது துவாபர யுகத்தினுடைய கடைசி நம்ம வந்து யுகங்களை பார்த்துட்டு வந்தோம்னா கிருத்த யுகத்தில் வந்து நாலு காலில் நின்றுட்டு இருந்த தர்மம் த இது திரேதா யுகத்துல உங்களுக்கு மூன்று காலில் நின்னுது அதுக்கப்புறம் துவாபர யுகம் வரும் பொழுது ரெண்டே கால்ல தான் தர்மம் நின்னுது அப்படின்னா மத்த ரெண்டு கால் வந்து அதர்மத்தினால அழிக்கப்பட்டு அப்போ அதர்மம் மேலோங்கி நிற்கும் பொழுது பகவான் ஒவ்வொரு தரவையும் அவதாரம் எடுத்து அந்த அதர்ம வழியில செல்லக்கூடியவர்களை வந்து அழிக்கிறார் எதா எதா ஹி தர்மசே கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸை தத்மானம் சிறஜாமியம்னு சொல்லி அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து அவதாரம் எடுத்தார் இந்த இடத்துல எடுத்து அந்தந்த அதர்ம வழியில செல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் அழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லவர்களை எப்படி காப்பாத்தினார் சில பேரை வந்து தன்னுடைய மனைவியாவே ஏத்துண்டார் முதல்ல வந்து ருக்மிணி லக்ஷ்மியனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவள் அவளை ருக்மிணிய வந்து காந்தர்வ விவாகத்துல மத்த அரசர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறச்சே தூக்கிட்டு போயிட்டாரு அவ கால் வைக்கிற மாதிரி இருந்தது அந்த அதுக்கப்புறம் நக்னஜித்தினுடைய பெண்ணு அவளை வந்து கல்யாணம் பண்ணிண்டார் எல்லா இதையும் அடக்கினார் சோ இது எதுக்குன்னா நல்லவர்களை கல்யாணம் பண்ணின்றது லக்ஷ்மியினுடைய அம்சமா இருக்கக்கூடிய ருக்மிணி ஜாம்பவதி இவாளெல்லாம் கல்யாணம் பண்ணிண்டதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் போக்கஸ் அங்க எங்க வருதுன்னா மத்த அரசர்கள் யார் யாரெல்லாம் கெட்ட வழியில சென்றிருந்து போயின் இருந்தாலோ அந்த அரசர்களை அடக்கினாருங்கிறது லக்ஷ்மிய பத்தி சொல்லிட்டோம் அதாவது ருக்மணிய கல்யாணம் பண்ணாருங்கிறத பத்தி சொல்லிட்டோம் அடுத்ததுல பதம் மூர்தினி சுவபாகம் ஜெஹ்ரே அவர்களோட தலையில வந்து கால வச்சு இவர் வந்து பண்ணார்னா அவளுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது அவளை கொல்றதுக்கு உண்டானா அவளுக்கு இன்னும் வந்து வெறுப்ப ஏற்படுத்தி அவளை இன்னும் அதர்மமான செயலை செய்ய வச்சு பின்னாடி ராஜசூயத்துல கொல்றார் சிசுபாலனை அதுக்கு வந்து இங்க அஹ் காமிக்கிறார் அதே அடுத்த நாக்னஜித்தையும் தமித்வ அந்த ஆஹ் எருதுகளை உங்களுக்கு வந்து காலமாட்ட எல்லாத்தையும் அடக்கி அவர் வந்து சுவயம்பரத்துல கல்யாணம் பண்ணின்றதுக்கு அப்புறம் கூட இவர்கள்லாம் வந்து பொறுக்காமல் அவரோட சண்டை போட போனா அந்த அரக்கர்களை கொன்னார் அரசர்கள் அதாவது அர அசுர ரூபத்துல இருக்கக்கூடிய அசுரர்களாக இருக்கக்கூடிய அரசர்கள் அந்த அரசர்களை அவர் கொன்னார் ஆனா அதர்ம வழியில செல்றவாழ அடக்கிறதுங்கிறது இவருடைய பிரதம இதுவா இருந்தது அதே அடுத்ததையும் பார்த்தோம்னா சத்தியபாமாக்கு வந்து பாரிஜாத்தைய கொடுத்தப்போ வஜ்ரி இந்திரனே வந்து பின்னாடி பின்தொடர்ந்து வந்தான் ருஷா அந்த கோபத்தோட அவன் பின்தொடர வச்சார் அவர் ஆனா இவர் வந்து விளையாட்டு காமிச்சாரோ இல்லையோ இந்திரனுக்கே ஒரு ஒரு கர்வம் இருந்த பொழுது கடக்கிறதுக்கு ஒரு கண்ணன் தேவையா இருந்தது அந்த இடத்துல அதனால அதர்ம வந்து மனுஷால மாத்திரம் இல்ல தேவர்களுக்கும் அந்த அதர்மம் ஆனது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அதர்மம் லெவலுக்கு சொல்லாட்டா கூட ஏதோ ஒரு கெட்ட குணம் அப்படி இல்லையோ அந்த ஒரு ஒரு ரிப்பு மனசுக்கு உண்டான ஒரு எதிரி வந்ததோ இல்லையோ அதை அடக்கிறதுக்கு பகவான் பிரயத்தனப்பட்டார் உம் மேல சுதம் மிருதே கம் வபுஷா கிரசந்தம் திருஷ்டுவா சுனாபோன்மதிதம் தரித்ரியா ஆமந்திரிதா தத்தனையாய சேஷம் தத்வா துறம் ஆவிவேஷ அடுத்தது நரகாசுரனுடைய ஆஹ் எபிசோட இங்க சொல்றாரு அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல ரெண்டோ மூணு ஸ்லோகத்துல வருதுன்னு நினைக்கிறேன் சோ சுதம் வபுஷா கிரசந்தம் சுனாப உன்மதிதம் திருஷ்டுவா தரித்ரியா பூமியினுடைய பிள்ளை பௌமகா ஆஹ் யாருன்னா இங்க நரகாசுரன் பூமியினுடைய பிள்ளை சோ நரகாசுரன் வந்து அப்படியே ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து இந்த ஆகாசத்தையே விழுங்குற மாதிரி இருந்தானா அவன் சோ பபுஷா தன்னுடைய சரீரத்தினால கம் கிரசந்தம் ஆகாசத்தை கம் கன ஆகாசம் ஆகாசத்தை விழுங்குகின்றவனான ஆஹ் தன்னுடைய சுதம் பிள்ளையை மிருதே சண்டையில யுத்தத்துல சுனாப உன்மதிதம் திருஷ்டுவா சக்கராயுதத்தினால அவன் வந்து அழிக்கப்படுகின்றவனாக அவனை பார்த்து விட்டு தேவி அதாவது அவன் அவன் சரீரத்தினால முழு ஆகாசத்தை வியாபிச்சு இருக்கும் பொழுது அவளுக்கு இல்ல அவளுக்கு வந்து எப்போ பிரச்சனை வந்ததுன்னா அவனை வந்து சக்கரத்தால அடி அழிக்கும் பொழுது இங்க வந்து இந்த இந்த ஆஹ் ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு அவனுடைய புள்ள இருக்கணும் அவனுடைய புள்ளைய நீ வந்து நியமி அவன் நல்லவனா இருக்கான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் அங்க பூமாதேவி வந்தான் அவனை அழிக்கும் பொழுது வரல அழிச்சதுக்கு அப்புறம் வந்தான் சுனாப உன்மதிதம் சுனாப சக்கராயுதம் அதனால் உன்மதிதம் அழிக்கப்பட்டவனான அவனை சுதம் பிள்ளையை திருஷ்டுவா பார்த்து விட்டு அவன் ஆகாசம் வரையில் வியாபிச்சு எல்லாரையும் துன்புறுத்தின் இருக்கிறதுனாலதான் பகவான் அவரை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்தார் சோ வபுஷா தன்னுடைய சரீரத்தினால கம் ஆகாசத்தை கிரசந்தம் கிரசம்னா கிரசத்தின விழுங்குறதுன்னு அர்த்தம் ஆக்சுவலி இங்க வந்து அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடியது அவன் ஆகாசத்துல இருக்கிறவா வரையில் எல்லாரையும் துன்புறுத்தி வச்சிருந்துருந்தான் அவனுடைய பிரிசன்ல வந்து அஹ் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பெண்களை வந்து அவன் அடக்கி வச்சிருந்தான் ஹம் சுகம் கிரசந்தம் மிருதே யுத்தத்தில் சுனாப உன்மதிதம் சக்கராயுதத்தினால வெட்டப்பட்டவனாக சக்கராயுதத்தினால அழிக்கப்பட்டவனாக அவனை பார்த்துவிட்டு பிள்ளையை பார்த்துவிட்டு தரித்ரியா பூமாதேவியினால் ஆமந்திரிதாக அழைக்கப்பட்டவர் பகவான் அங்க வந்து பூமாதேவி வரச்சொல்லி சொல்லி தனையா தத்தனையாய சேஷம் தத்துவா சோ பூமாதேவி வந்து வரவேற்கிறா எப்போ ஏன்னா பூமாதேவியே கொடுமைப்படுத்தணும் நரகாசுரன் அதனாலதான் வந்து பூமாதேவி அவனை கொன்னதுக்கு அப்புறம் பூமாதேவி அவளுக்கு வரவேற்கிறார் பகவானா அவ வரவேற்கிறா ஆமந்திரிதா பிரார்த்திதா வேண்டப்பட்டவளான வேண்டப்பட்டவராக இருந்தபடி தத்தனையாய தத்தனையாயங்கரிச்சு பிள்ளையான பகதத்தன் நரகாசுரனுடைய பிள்ளை சோ நரகாசுரனுடைய பிள்ளையான பகதத்தனுக்கு சேஷம் தத்வா சேஷம் தத்வானா பாக்கிய கொடுத்துச்சோன்னு அர்த்தம் இந்த இடத்துல கிருத சேஷம் ராஜ்யம் தத்வா தனக்கு வேணுங்கிறதை இவர் எடுத்துரு முதல்ல அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறதை இந்தா நீ ஆளலாம் அப்படின்னு பகவத் பகதத்தனுக்கு கொடுத்தாரு தத் அந்தபுரம் ஆவிதேஷ ததந்தர்புரம் நரகாசுரனுடைய அந்தபுரத்திற்குள் நுழைந்தார் சோ என்ன பண்ணார் முதல்ல வந்து நரகாசுரன் தன்னுடைய சரீரத்தினால அப்படியே ஆகாசத்தையே வியாபிச்சு இருந்தா எல்லா இடத்தையும் துன்புறுத்தின் திருஷ்டுவா அவனை வந்து சக்கராயுதத்தினால கொன்னார் கொன்னதுக்கு அப்புறம் தன் பிள்ளைய பார்த்துட்டு தரித்ரியா பூமாதேவி ஆமந்திரித்தஹா பூமாதேவியினால் அஹ் வேண்டப்பட்டவராக தத்தனையாய அந்த நரகாசுரனுடைய பிள்ளைக்கு சேஷம் தத்வா பாக்கி இருக்கக்கூடிய இத கொடுத்த ஏன்னா நரகாசுரன் யார் யாரெல்லாம் பிடுங்கி இருந்தாரோ எல்லாருக்கும் அவாவாளுக்கு கொடுத்துட்டும் தன்னுடைய ராஜ்யத்தையும் அதாவது தன்னுடைய ராஜ்யத்தை எடுக்கல பட் எல்லாருக்கும் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத மாத்திரம் நீ ஆளுன்னு சொல்லி அந்த பகதத்தன்கிட்ட கொடுத்தார் சேஷம் தத்வா தது அந்த அந்த நரகாசுரனுடைய அந்த சென்றார்

பிரகர்ஷ விரீடா அனுராக பிரகித அவலோகை பதினாறாயிரத்தி நூறுன்னு இருக்கு பதினாறாயிரத்தி ஏழுன்னு ஒரு கணக்கு இருக்கு பதினாறாயிரத்தி நூத்தி எட்டுன்னு ஒரு கணக்கு இருக்கு அவன் மொத்தம் அபௌ சிக்ஸ்டீன் தௌசண்ட் அத்தனை பெண்கள நரகாசுரன் உள்ள வந்து இப்ப இம்ப்ரெசன் பண்ணி வச்சிருந்தான் சிறையில் அடைச்சு வச்சிருந்தான் அவ யார் யாரெல்லாம்னா நர தேவ கன்யாக பூமையில பூமியில இருக்கக்கூடிய மனுஷிய பெண்கள் தேவகன்னிகைகள் தேவகன்யாக சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் குஜேன ஆகிருத்தாக தற்ப அந்த அந்த புரத்தில் தத்த அந்த புரே குஜேன பௌமேன யாக ஆகிருத்த குஜேன நரகாசுரன் அதாவது பௌமஹா பூமியினுடைய அஹ் பிள்ளையான நரகாசுரன் அவன் தக்க ஆகிருத்தா அங்கு அந்த அந்த புறத்தில் ஆகிருதாக அழைத்து வரப்பட்டவர்களான தாகா அந்த நரதேவகன்யாக நர தேவகன்யாக மனுஷ தேவ கன்னிகைகள் பெண்கள் ஹரிம் ஆர்த்தபந்து திருஷ்டுவா ஆர்த்தபந்தும் ஹரிம் திருஷ்டுவா கண்ணனா பார்த்தா ஏன்னா அந்த புறம் ஆவிவேஷன் முந்திர முந்திர ஸ்லோகத்துல பார்த்தோம் அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஹரிய பாக்குறாவா ஹரிய பார்த்த மாத்திரத்துல அவனை அவனுக்கு அடிச்சிட்டு போடுறதே இங்க வந்து அதாவது அபிப்பிராய விசேஷம் எப்படின்னா ஆர்த்த பந்து ஆர்த்த கஷ்டப்பட்டு இருக்கிறவளுக்கு பந்து ஒரு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி இருக்கக்கூடியவன் கண்ணன் ஆர்த்த பந்து அவன்தான் சகா சொல்றோம் அவன் தான் திரவிணம் சர்வம் மம தேவ தேவ அது எந்த தேவனாண்ணாலும் இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு ஒரு சமயம் வர்றச்சு யாருமே நமக்கு கை கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் நம்ம மனசுக்குள்ள ஆழ்ந்து அந்த தேவனை நினைச்சோம்னா அது வந்து அந்த மொமெண்ட்ல நினைச்சா வராது சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு மாதிரி அந்த பகவான நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வேணுங்கும் பொழுது அவன் வந்துவா நிற்பான் நமக்கு அந்த சமயத்துல அவன் பகவான் இருக்கான் அப்படிங்கிற தாட் நமக்கு வரும் என்னைக்கும் நமக்கு அந்த தாட் இல்லைன்னா திடீர்னு கஷ்டப்படுறச்சே பகவான் இருக்காங்கிற தாட்டே வர போறது இல்லை ஐயோ நமக்கு இது வந்துருத்தேன்னு தான் நினைப்போம் நம்ம அதனால அவனை வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம மைண்ட்ல நம்ம வந்து பழகிட்டே வரணும் பகவான அப்பதான் நமக்கு வேணுங்கிற சமயத்துக்கு அவன் வந்து பந்துவா நிற்பான் அர்த்த பந்தும் ஹரி கஷ்டப்படுறவாளுக்கு பந்துவாக இருக்கக்கூடியவனான அந்த ஹரியை திருஷ்டுவா பார்த்து விட்டு சத்யஹா உத்தாய உடனே எழுந்துக்கிறான் எழுந்துட்டும் அவனை வந்து பிடிச்சுக்கிறான ஜகுருகு அவனை ஜக்ருஹுனா அப்படியே பிடிச்சுக்கிறான் எப்படின்னு பிடிச்சுக்கிறான்னா இவன் எனக்கு கணவன் அப்படின்னு நினைச்சுட்டு பிடிச்சுக்கிறான் கீழே ஒரு வியாக்கியாதா சொல்றார் மம அயமேவ வரஹா இது ஸ்வீசக்ருஹு பிடிக்கிறதுன்னா பிசிக்கலி கையால பிடிக்கல மைண்ட்ல அவ வந்து ஒத்துக்கிறா அக்செப்ட் பண்ணிக்கிறா எப்படின்னா அயம் மம வரஹா இவன் தான் எனக்கு வந்து கணவனாக வரக்கூடியவன் அப்படின்னு மைண்ட்ல அவ ஸ்வீகாரம் பண்ணிக்கிறானா அவ வந்து நினைச்சுக்கறா அப்படின்னு அர்த்தம் ஆனா அதை விட வந்து எப்படின்னா ஜக்ருகுன ஏற்றுக்கொண்டார்கள் அதோட இருக்கட்டும் பிரகர்ஷ விரீட அனுராக பிரகித அவிலோக அவ அவலோகைகிங்கிறது இருக்கே பிரகித அவலோகைகி கண்களினால் அந்த கண்ணனை ஏற்றுக்கொண்டார்கள் அவலோகைகி பார்வைகளினால் ஜகுருகுஹூ ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி பார்வையினால ஏற்றுக்கொண்டார்கள்னா அந்த பார்வைகள் செலுத்தப்பட்டன எந்த ஒரு இமோஷனை வச்சுட்டு செலுத்தப்பட்டனா மூன்று மூணு பாவங்களை இங்க சொல்றார் முதல் பாவம் பிரகர்ஷகா சந்தோஷம் ரெண்டாவது பாவம் விரீடா வெட்கம் மூணாவது பாவம் அனுராகா பிரேமை இந்த மூன்று பாவங்களின் பாவங்களினால் அனுப்பப்பட்ட அவலோகை கண் பார்வைகளினால் அந்த ஹரின் அவனை கண்ணனை ஜகுருகு ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மூணு பாவத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இங்க ஸ்ரீதர சுவாமி ரொம்ப சொல்லல அதை பத்தி வேற ஒருத்தர் வந்து வலபாச்சார அவரோட வியாக்கியானத்துல ரொம்ப அழகா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு எப்படின்னா பிரஹர்ஷஹாச்ச விரீடாச்ச அனுராக்ச இந்த மூன்று பாவங்கள் அதனால் பிரகிதை பிரகிதன பிரேரித அனுப்பப்பட்டதான அவலோக கண் பார்வைகள் அந்த கண் பார்வைகளினால் இவன் எனக்கு கணவன் ஏற்றுக்கொண்டார்கள் இதுக்கு ஒரு படி மேல வல்லபாச்சாரியர் அதை சொல்றாருன்னா முதல்ல வந்து கண்ணனை பார்த்த மாத்திரத்துல ஆனந்தம் ரைட்டு நம்மள ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சே அப்படின்னு ஒரு ஆனந்தம் அதனால பிரகர்ஷங்கிற பாவம் ஃபர்ஸ்ட் வந்துதான் ஒன் ஆஃப்டர் தி அதர் எடுத்துக்கிறார் அதை ரொம்ப அழகா பிரகர்ஷ அடுத்தது வந்து விரீடா வெட்கம் ஏன்னா கண்ணனை பார்த்த மாத்திரத்துல இவன் எனக்கு கணவன் அப்படிங்கிற அந்த ஸ்திரீத்துவம் வருது முதல்ல வந்து ரெஸ்கியூவருங்கிற அர்த்தத்துல பார்க்கும் பொழுது வெறும்னா அந்த ஒரு பாவத்துல பார்க்கும் பொழுது சந்தோஷம் ரிலீஃப் அடோடா நம்மள வந்து ஒருத்தன் காப்பாத்திட்டான் பத்தி ஒல்லியும் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் இருக்கு பிரகர்ஷன் அடுத்தது கண்ணனை பார்த்த மாத்திரத்துல இதுக்கு ஒரு பின் கதையும் இருக்கு இத்தனை பேரும் வந்து ஒண்ணு ராமன் ராமன் காட்டுக்கு வரும் பொழுது ராமாவதாரத்துல ஏகபத்தினி விரதனா இருந்தார் அங்க இருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளும் வந்து நாயக பாவத்துல அந்த பகவான வந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தாளாம் அவளுக்கு வந்து இந்த ஜென்மாவில கண்ணன் வந்து ராமர் வந்து ஏகபத்னி விரதனா எடுத்துட்டானே அப்படிங்கிற வருத்தத்துல அடுத்த ஜென்மாவில நீங்க வந்து பெண்களாக பொறக்கணும் அப்போ நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதாகவும் ஒரு பின் பின்கத சொல்றது இருக்கு சோ அதனால இங்க விரீடா தன்னை வந்து ஸ்திரீ அவன் ஒரு புருஷன் பரம புருஷன் வேற புருஷோத்தமன் வேற அவனை வந்து ஒரு கணவனாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்த உடனே அவளை எல்லாருக்குமே மனசுல வந்து விரீடா வெட்கம்ங்கிற ஒரு பாவம் ஏற்பட்டுதான் அடுத்த ஸ்டெப் என்னன்னா தன்மயத்துவம் ஏன்னா ஸ்திரீத்துவம்ங்கிறதும் போய் அங்க வந்து பரம புருஷோத்தமன்னுங்கிற ஒரு பாயிண்ட்டும் போய் பிரம்மஸ்வரூபம் அல்லது உங்களுக்கு வந்து ஸ்ரீமன் நாராயணா பரவாசுதேவன் அப்படிங்கிற தாட்னும் வந்துடுத்துன்னா அந்த இடத்துல பிரேமை பிரேமையினுடைய பராகாஷ்டம் அது அனுராக சோ அங்க வந்து தன்மயத்துவம் வந்துடுறது ஒரு ஸ்டெப் மேல அங்க மோட்சத்துக்கு உண்டான வழி ரைட் சோ பிரஹர்ஷ பஸ்ட் லெவல் பார்த்த மாத்திரத்துல சந்தோஷம் அடுத்தது ஸ்திரீத்துவம் விரீடா வெட்கம் வருது கணவன் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீத்துவமும் போய் தன்னயத்துவம் ஏற்படும் பொழுது பிரேமை பிரேமையினுடைய ஒரு அதிசயம் அனுராகம் இப்படி அவ பார்த்தா அந்த பார்வைகள்னால பகவானை ஏற்றுக்கொண்டார்கள் தத்த ஆகிருதாத்தாக நரதேவ கன்யாகா குஜேன திருஷ்டுவா ஹரிம் ஆர்த்தபந்தும் உத்தாய சத்யா ஜகு பிரகர்ஷ சரியா அடுத்தது ஆசாம் முகூர்த்தே இன்னும் நரகாசுரனோட அந்த இதுலதான் இருக்கும் எபிசோட்ல ஆசாம் ஏகஸ்மின்னு நானாகாரேஷு யோசித்தான் சவிதம் ஜக்ரிஹே பாணீனு அனுரூபகா ஸ்வமாயையா ஒரே சமயத்துல பகவான் அத்தனை பேரையும் அவரவர் வீட்டுல நானா ஆகாரேஷு பல வீடுகளில் ஏகஸ்மின் ஒரே சமயத்துல ஒரே முகூர்த்தத்துல சவிதம் சவிதம்னா விதிமுறைப்படி இங்க வந்து சவிதம் விவாக உச்சித பிரகார சகிதம் ஆஹ் எல்லாம் பார்த்தா சவிதம்ங்கிற வார்த்தைக்கு சமீபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சவிதே அப்படிங்கிற அர்த்தத்துல உங்களுக்கு வந்து சமீபம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு ஆனா சவிதன்னா விதிமுறைப்படி விவாஹம் செய்யக்கூடியது அகார்டிங் டு அஹ்ரிப் அக்கார்டிங் டு ரூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு சவிதா அந்த பதத்துக்கு எக்ஸாம்பிள் பாகவத புராணம் இந்த ஒரு இடம்தான் போட்டிருக்கேன் வேற எதுவுமே இல்ல வேற ரெஃபரன்ஸே இல்ல இந்த பதத்துக்கு அதனால சவிதாங்கிறது இந்த ஒரு ரெஃபரன்ஸ் உண்டுதான் ச விதிமுறைப்படி விவாகத்துக்கு உச்சிதமான என்னென்னலாம் விதிமுறைகள் உண்டோ அத்தனை விதிமுறைகளையும் கைப்பற்றி சன்னு அவரவருக்கு உகந்தவார் போல் ஒரு ஒரு பெண்ணுக்கும் இப்போ மனுஷியாளுக்கு அதுலயும் மனுஷியனுக்கு வந்து எத்தனையோ கிளாசஸ் இருக்கு அந்த கிளாசஸ்ல எப்படி ஒரு வரன் இருக்கணும் எப்படி ஒரு வரன் அலங்காரம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தேவகன்னியைகள்ல அங்க வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி உருவத்தோட எந்த மாதிரி அலங்காரங்களோட எப்படி கல்யாணம் பண்ணிக்கணுமோ ஒரு வரனா ஒரு பிரைட் குரூமா எப்படி நிக்கணுமோ பகவான் அந்த மாதிரி ஏன்னா பதினாறாயிரம் பேர்னா எத்தனை கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் எத்தனை விதமான ஒரு ஒரு இப்ப நமக்குள்ளேயே பார்க்கணும் இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் டிஃபரன் அடுங்கிற சவுத் ஆர்கடுங்க தஞ்சாவூருங்கிறா இதுங்கிறா திருநெல்வேலிங்கிற எத்தனையோ டிஃபரன்சஸ் நமக்குள்ள இருக்கும் அதே போல நீங்க அடுத்த கத்திரியா கிளாஸ் எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிராக்டிசஸ் இருக்கு ஒரு பிரைட் க்ரூம் எப்படி இருக்கணும்ங்கிறது அப்ப சிக்ஸ்டீன் தௌசண்ட் பீப்புள் அவன் என்ன யோசிச்சு எந்த கிளாஸ்ல இருந்து எல்லாம் ஒரே வர்ணத்துல இருந்து எடுப்போம் ஒரே ஊர்ல இருந்து எடுப்போம் ஒரே அப்படி எடுக்கலையே அவன் அவன் இம்ப்ரெஷன் பண்ணிட்டான் சோ பல அஹ் விதிமுறைகளோட இருக்கக்கூடிய பல பெண்கள் அத்தனை பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவாவா விதிமுறைப்படி அவன் பண்ணிட்டான் சோ நானாகாரேஷு பல வீடுகளில் பல இடங்களில் அனுரூபா ஸ்வ மாயா அனுரூபகா சண் அது வசத்துல மாயாவிய மாயை நம்ம வசத்துல இருக்கும் அதனால பலவிதமா நம்ம யோசிக்கிறோம் அவனுக்கு அவன் எப்ப வேணுமோ மாயைய கையில எடுத்துக்கலாம் பலவாறாக மாற முடியும் அதனால சுவ மாயையா தன்னுடைய மாயையினால் அனுரூபகா சன்னு ஒவ்வொருவரும் தத்தத அனுரூபகன்னு ஓரோரு பெண்ணனுடைய ஒரு எவ்வாறு உகந்ததாக இருக்க முடியுமோ உச்சிதமான ஒரு ரூபம் எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு உச்சிதமான ரூபத்தை எடுத்தவாறு சவிதம் விதிமுறைப்படி ஆசாம் யோஷிதாம் இந்த பெண்களினுடைய பாணியினு கைகளை ஏகஸ்மின் ஒரே முகூர்த்தத்தில் ஜக்ரிகே கைப்பற்றினார் கைகளை பற்றினார் ஜக்ரிகே ஏற்றுக்கொண்டார் இது வந்து கண்ணனாலதான் முடியும் நாரதர் வந்து பார்த்தாராம் ஒரே சமயத்துல ஒவ்வொரு வீட்டுல இத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தின்றனா பலவார் பகுசியாம் பிரஜாயே தானே இப்ப இங்க நம்ம பாக்குற அத்தனை ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு பிராணியும் அந்த பகவதூபம் தான் நம்ம நினைக்கிறச்சு அவனே பலவாராக மாற முடியுமே கோபிகா கீதத்துல ராசலி ஒரு இருபது கோபிகைகள் முப்பது கோபிகைகளுக்கு நடுவுல ஒவ்வொரு கண்ணனாக நின்னானே அதே போல இங்கேயும் பதினாறாயிரம் பேரோட குடுத்தவன் நடத்தினான் ஒவ்வொரு உருவமாக தன்னை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்துல அப்ப ஒரே சமயத்துல எப்படி பண்ண முடியும் மாயாவியா இருந்தாதான் முடியும் மாயையே கையில கையில எடுத்துட்டா மாயாவின்னா நான் வந்து சாதாரண மெஜிஷியன்ங்கிற அர்த்தத்துல சொல்லலை இங்க பரம மாயாவி அவன் தானே த கிரேட்டஸ்ட் மெடி மெஜிஷியன் கண்ணன் தான் ஸ்வ மாயையா தன்னுடைய மாயையினால் அனுரூபகாசன்னு ஒவ்வொருவருக்கு உகந்த ஒரு உருவத்தை ஏற்றவனாக இருந்து கொண்டு ஒரே சமயத்துல ஏகஸ்மின் முகூர்த்தே ஒரே முகூர்த்த நேரத்துல அந்த பெண்களினுடைய கையை பற்றினான் ஒவ்வொருத்தர்ட்டையும் பத்து பத்து குழந்தைகள் தாசு அபத்தியி அஜனயத் ஆத்மத்துலியா ஏகைகாம் தசதே விபூஷய விபவதி அதாவது விபவித்தும் காரணமாக விபவத்தின்னா விவிதம் பவித்தும் இச்சையான்னு போடுற சோ பிரகிரு ஹேதோ பிரகிரு காரணமாக அவர் வந்து பலவாறாக தன்னை தன்னையே வந்து அஹ் என்ன சொல்ற சிருஷ்டி பண்ணிண்டர் இது பலவாறாக சோ தாசு அந்த பெண்களினிடத்தில் அபத்தியானி ஆத்ம துல்லியானி சர்வத்தா ஆத்ம துல்யானி சர்வத்த சர்வைஹி குணைஹி எல்லா குணங்களிலும் தனக்கு ஒப்ப இருக்கக்கூடிய அபத்தியானி குழந்தைகளை அபத்தியம்னா பெண்ணு புள்ள எல்லாம் உண்டு காமன் அது அபத்தியானி என்ன இப்போ விதேகசிய ஜனகசிய அபத்தியம் ஸ்திரீ ஜானகி அபத்தியம்னாலே குழந்தை அது பெண்ணாகவும் இருக்கலாம் பிள்ளையாகவும் இருக்கலாம் தசரத அபத்தியம் புமான்னு போட்டோம்னா தாசரதி அந்த பெண்களின் இடத்தில் சர்வதா எல்லா விதத்திலும் அபத்தியானி ஆத்ம துல்லியானி தன்னுடைய தனக்கு ஒப்ப இருக்கக்கூடிய அபத்தியானி பிள்ளைகளை ஏகை கிடத்தில் பத்து செய்தார் எதற்காக உற்பத்தி செய்தார் அப்படின்னா பிரகிருகே விபூஷையா விபுபூயா அப்படின்னா பிரகிருத்தேகே மாயாய விவிதம் பவனம் விஸ்தாரா ததிச்சையா மாயை பலதாக இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி மாயாயாக விவிதம் பவனம் இருப்பு பலவாராக இருத்தல் எதுக்கு மாயைக்கு சோ மாயாய் மாயையினுடைய பலவிதமாக இருப்பது அப்படி ஒரு மாயைக்கு ஒரு விஸ்தாரம் ஏற்படணும் பிரகிருதி என்று மாயை என்றும் இருக்கக்கூடிய அந்த மாயைக்கு ஒரு விஸ்தாரம் ஏற்படணும்னு அவர் ஆசைப்பட்டு கொண்டு தன்னையே பலவாறாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தியனிடம் ஒரு குழந்தையாக உற்பத்தி செய்து கொண்டார் அல்லது பிரகிருத்தேகே ஹேதோஹோ பிரகிருதி காரணமாக மாயையை ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த மாயையினுடைய ரிசல்ட்னால பலதாக அவர் உற்பத்தி செய்து கொண்டார் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு ஆனா என்ன டிஃபரன்ஸ் அதுலன்னா முதல்ல வந்து மாயையினுடைய எஃபெக்டை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக மாயை வந்து பலதாக இருக்கணும் மாய விஸ்தாரமா இருக்கணுங்கிறத வந்து காண்பிக்கணுங்கிறதுக்காக பண்ணது இங்க ஒரு இலுவன்ஸ்னால பகவான் பலதாக தன்னை அஹ் காமிச்சின்றார் அதுதான் அங்க ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் ஓகே என்னவா இருந்தா என்ன பிரகிருதேகே உங்களுக்கு வந்து பலவாறாக ஏற்பட்டதுங்கிறது ரிசல்ட் அங்க

அந்த மாதிரி தன்னுடைய ஒரு ஒரு தைவாசத்தை ஒவ்வொருத்தரிடத்திலும் வச்சிருக்கார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு சோ ஆசாம் முக்கிய நாநாகாரேஷு யோசித்த அனுரூபாய தாசு அபத்தியான அஜனய தாத்மத்துலியான பிரகத்தை விபுபூஷய அடுத்தது

இங்க வந்து மேலும் அந்த நடுவுல வந்து டிரான்ஸ்கிரஸ் ஆனார் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்லோகம் அந்த பெண்களுனுடைய ஒரு பிளைட்டை ஐயோ பாவோன்னு நமக்கு தோணும் அஹ் அந்தபுரம் உள்ள நுழைஞ்சாரின உடனேயே என்ன ஆச்சா அப்படின்னா ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் நல்ல கதிதான் தான் பிரீடா அனுராக வரைக்கும் போன அந்த பெண்கள் அதாவது தன்மயத்துவம் ஏற்பட்ட அந்த பெண்கள் அவர்களும் அப்படி ஒரு பக்தைகள் அதனால அவரவருக்கு இந்த ஒரு ஜென்மாவில பெண்களாக பிறந்து கண்ணனுக்கு மனைவியாக ஆகணும்னு தீர்மானம் பண்ணினவர்களுக்கு அவரவருக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து நிறைவேற்றினாருங்கிறத ஒரு ஒரு சைட்ராக் பண்ணி அதை சொல்லிட்டு திருப்பியும் உத்தவர் வந்து மெயின் டாபிக்கு வந்துடுறார் அதர்ம அழித்தல் அதுதானே வேணும் சோ காலமாகத ஷால்வாதீனு அணீகைகி ருந்ததா புறம் புறம் ருந்ததா அந்த இத வந்து உம் இந்த துவாரகாபுரிய வந்து உம் ஒரு முற்றுகை இடுறா இல்லையா அப்போ யாரெல்லாம் காலையவனன் மாகத மாகதங்கிறது ஜராசந்தன் ஷால்வ இவர்கள் எல்லோருமே அணீகைகி ருந்ததா அனீக சேனை சேனைகளை கொண்டு தடுத்து தடுக்கும் காலயன் மத ஜ ஜராசந்தவர்களை அஜீகனத் கொன்றார் உம் சோ புறம் புறம் கரிச்சே மதுரா மதுராபுரியா இல்ல துவாரகாபுரியா ஆஹ் மதுராபுரியதான் ஏன்னா அதனாலதானே துவாரகைக்கு இவர் வந்து களம்பரர் அஹ் மதுரைய வந்து இது பண்றதுனாலதான் முற்றுகை இடறதுனாலதான் ரொம்ப ரெண்டு மூணு தடவை வந்த உடனே இவர் வந்து துவாரகைக்கு போயிடுறி தங்களுடைய சேனைகளினால் தடுக்கின்றவர்களான காலமே கால காலயவனன் மாகத ஜராசந்தன் மகத நாட்டு அரசனான ஜராசந்தன் அதுக்கப்புறம் ஷால்வன் முதலியவர்களை ஸ்வயம் அஜீகனது தானாகவே தானே அழித்தார் அதாவது தானே அழித்தாருங்கிறச்சு இந்த இடத்துல வந்து ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா முச்சு குந்த நிமித்த மாத்திரைஹி ஸ்வயமேவ அஜி காதித்தவான் அஜி கணத்துங்கிறது உங்களுக்கு லும் வரும் அனு தாக்கு ஆஹ் சோ முச்சு பீமன் முதலியவர்களை வைத்துக்கொண்டு அவர்களை காரணமா நிமித்தமாக வச்சுண்டு நிமித்தம்னா அஹ் பகவான் நேரடியா போய் கொள்ளல இதான நிமித்தம் இதுல கீதையில வருதோ இல்லையோ நிமித்த மாத்திரம் பவ சத்ய நான் தான் கொல்ல போறேன் அத்தனை பேரையும் நீ வந்து வெறும் காஷ் ஒரு நிமித்தம்னா நான் நான் எய்தும் நான் விட போற அம்பு நீ அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கோ அதே போல இங்கேயும் முச்சுகுந்தன் பீமன் முதலியவர்கள் எல்லாம் நிமித்த மாத்திரம் தேவர் ஜஸ்ட் ஒரு ஒரு ஏஜென்ட் மாதிரி அங்க ஆனா பகவான் தான் கொன்னார் ஸ்வயமேவ அஜீகனத்து எப்படி அப்படின்னா திவ்யம் ஸ்வ திவ்யம் தேஜா ஆதிஷத்து ஸ்வ தன்னுடைய தன்னை சேர்ந்தவர்களுக்கு திவ்யம் தேஜகா ஆதிஷத்து அவர்களுக்கு அவர்களை வைத்து கொல்லவும் கொன்னுட்டும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஸ்வபும்சாம் பும்சாம்னா தன்னை சேர்ந்த மனுஷர்களுக்கு திவ்யம் தேஜகா திவ்யமான ஒரு பிரபாவத்தை கொடுத்தார் அதனாலதான் மேல பின்னாடி வந்து சம்பரம் துவிதம் இவர்களெல்லாம் கொல்றதுக்கு தேவரே தேவர் பாசிபிள் சில சில பேரெல்லாம் வந்து கொ தானே கொன்னார் சில பேரை வந்து இவாள விட்டு கொல்ல வச்சார் எப்படி அதர்மத் வழியில போகக்கூடியவர்கள் எல்லாரையும் கண்ணன் தானே அழிக்கணும்னு பேரு அப்போ கண்ணன் டைரக்டா அழிக்காத மத்தவர்கள் எல்லாம் அழிச்சான்னா ஹவு இஸ் தட் பாசிபிள்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையோ அதுக்குதான் இந்த கேள்வி இது இது பதில் ஸ்வபும்சாம் தேஜ ஆதிஷத்து ஸ்வபும்சாம் தன்னை சேர்ந்தவர்களுக்கு திவ்யம் தேஜா திவ்யமான ஒரு தேஜஸ் ஒரு பிரபாவத்தை ஆதிஷத்து கொடுத்தார் ஸ்வபும்சாம்னு ஷஷ்டி விபக்தியில இருக்கு யூஸ்வலி கொடுக்கறதுங்கிறது வரும் பொழுது சம்பிரதானே சதுர்த்தி இல்லையா அப்போ ஆஹ் பும்பி உங்களுக்கு வந்து அங்க சதுர்த்தி வரணும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு ஆனா அது என்ன சுவாரஸ்யம்னா சுவாமித்துவம் அங்க போயிடும் யூஸ்வலி நம்ம வந்து போர்த்து கேஸ்ல போட்டோம்னா என்னை சேர்ந்தது இப்ப நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது இனிமே ஒன்னை சேர்ந்ததாக ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துடும் போர்த்து கேஸ்ல போட்டோம்னா சிக்ஸ்த் கேஸ்னா எப்போனாலும் நான் திரும்பி வாங்கிக்கலாம்னு அர்த்தம் இதுல சம்புராமாயணத்துல சூடாமணின் கபிவரசிய ததவும் இருக்கு சூடாமணிய கபிவரசிய ஆஞ்சநேயரிடம் கொடுத்தாள் அப்படின்னு இருக்கு சீதை வந்து சூடாமணிய ஹனுமான்ட்ட கொடுத்தாருன்னா சுவாமித்துவம் அங்க போயிடல ஹனுமான் தன் ஆஹ் என்னோடது எனக்கு கொடுத்துருக்கா என்னோடது இது அப்படின்னு நினைச்சுக்கல அங்க திருப்பி கொடுக்கணும்ங்கிறது அர்த்தம் அங்க போயி அத வந்து ராமன் கிட்ட கொடுக்கணும் சீதை இது சேர வேண்டியது அதனால நது கபி ஏஜென்ட் தேர் அப்படிங்கறதுக்காக அதே போல இங்கேயும் இவர்கள் எல்லோருமே பகவானோட சக்திக்கு திவ்யம் தேஜகா ஸ்வ பூசாம் ஆதிஷத்துனா நீங்கள்லாம் வெறும் ஏஜென்ட் திருப்பி உங்க வேலை முடிஞ்ச உடனே அந்த தேஜஸ் மறுபடியும் பகவான் வந்துட போறது இந்த தேஜஸ்னுடைய ஒரு பர்பஸ் இந்த அதர்ம வழியில செல்லக்கூடியவர்களை கொல்றது அவ்வளவுதான் திவ்யம் தேஜகா ஆதிஷத்து மேல சம்பரம் த்விதம் பானம் முரம் பல்வலம் இவர் எல்லாம் ஒவ்வொரு அஹ் அரக்கர்கள் சம்பர த்விவித பல்வலா பல்வலானு அந்யான்னு அப்படி காம்சித்து ஆஹ் ஓகே அந்யான்னு மற்றவர்களையும் தந்தவத்ராதின்னு அவதீத்து தந்தபக்தரன் முதலியவர்களை தந்தபக்தரனும் சிசுபாலனும் தான் ஜெய விஜயாளோட டிசண்டன்ஸ் அதாவது அந்த அவதாரங்கள் ஜெய விஜயாள் வந்து மூணு அசுர அரக்க அவதாரங்கள் கேட்கிறா அதுல முதல்து தான் ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பு ரெண்டாவது ராவணன் கும்பகர்ணன் மூணாவது சிசுபாலன் தந்தபக்தரன் ஆஹ் தந்தபக்தரனா பகவான் தானே கொள்றார் அதனால தந்தபக்தராதின்னு சம்பரம் த்விவிதம் மூரம் பல்வலம் இவர்கள் எல்லோரையும் முதலியவர்களை அவதீத்து அதில் சில பேரை இந்த வரும் பொழுது உங்களுக்கு காசல் ஃபார்ம் பிரத்யும்னன் முதலியவர்களை வைத்து கொன்னார் அவர்கள் மூல்யமாக கொல்லும்படியாக செய்தித்தார் சில பேர பிரத்யும்ன ராம ராமன பல்ராமன் முதலியவர்களை வைத்து கொண்டு காத்தையது ஏன்னா கொண்டது பிரத்யும் அதனால சம்பரம் திவிதம் பானம் முரம் பல்வலம் ஏவச்ச அந்யானு தந்தவக்ராதீனு அவதீத் தானே கொன்னார் மேலும் கானுச்ச சில பேரை காத்தையது தால்வாதீனு அநீகைகி ருந்ததா புறம் அந்த தித்தியா பகுவட்சனத்துல இருக்கு காலமாகதால்வாதீனுங்கிறதுக்கு அது சேஷனமா போகுது அநீகைகி தன்னுடைய சேனைகளினால் ருந்ததா தடுக்கின்றவர்கள் அதாவது முற்றுகை இடுகின்ற பண்றாள் இல்லையோ அது அஹ் அப்படி செய்யக்கூடிய காலமாகதவஷால்வாதீன்னு காலமாகத शाल्वादीन् अनीकैर् अनीकैरुन्धतः पुरम् अजीघनत् स्वयं दिव्यं दिव्यंसां तेज आदिशत् शम्बरं द्विविधं बाणं मुरं बल्वलमेव च अन्यांश्च दन्तवक्त्रादीन् अवधीत् कांश्च घातयत् अथ ते भ्रातृपुत्राणां पक्षयोः पतितान् नृपान् चचालभूः कुरुक्षेत्रं येषाम् आपततां बलैः कडशील இதுக்கு வர இந்த அரசர்கள் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர யுத்தம் அதுக்கப்புறம் யாதவ அழித்தல் கடைசியில யாதவர்களை வைத்து கொண்டு பல அரசர்களை பல அரக்கர்களை அங்க கொள்றார் அது முடிஞ்சுடுத்து அத தேத்திருபுத்திரானாம் பக்ஷயோகோ பதிதானுப்பானு காத்தையது முந்தின லைன் இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த காதயத்தோட நம்ம வந்து இந்த லைனை சேர்த்துக்கணும் நிருபான் காதையத் இங்குட்டு ஸ்ரீதரசுவாமி இங்க முதல்ல சோ சொல்லிடுறாரு பிறகு தே பிராத்ருவரை பார்த்து சொல்றாரோ இல்லையோத்தவர் ஒன்னுடைய அண்ணா திருதராஷ்டிரன் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் பிராத்ரு புத்திராம் பக்ஷயோகோ ரெண்டு பேர் பக்ஷத்துலயும் அழிவு ஏற்பட்டதே வெறும்ன இங்க மாத்திரம் இல்லையே கௌரவ பட்சத்துல மாத்திரம் அழிவு ஏற்பட்டது அண்ணாக்களினுடைய பிள்ளைகள் பாண்டூ திருதராஷ்டிரன் ரெண்டு பேருனுடைய பிள்ளைகளும் அவர்களினுடைய பக்ஷயோகோ அவர்களினுடைய பக்கங்களில் அதாவது இந்த சேனையினுடைய இரண்டு பக்கங்கள் அந்த பக்கத்தில் பதிதானு விழுந்தவர்கள் விழுந்த நிருப அரசர்கள் பத்திதான் டைரக்டா விழுந்ததுன்னு கூடாது சேர்ந்தன்னு எடுத்துக்கணும் அந்த அந்த பக்கம் சாஞ்சுட்டான் அப்படி பக்கம் விழுந்துட்டான் அப்படின்னா நிஜமாவே போய் பொத்துன்னு விழுறதுன்னு லிட்ரலா எடுத்துக்கூடாது இட்ஸ் பிகிரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் பக்ஷயோகா பத்திதானுங்கிறது இரண்டு பக்கங்களிலும் பதிதானு சேர்ந்தவர்களான நிருபானு அரசர்களை கொன்றார் இந்த அரசர்களை குவாலிபை பண்றதுக்கு எப்படி சொல்றாருன்னா ஏஷாம் எந்த அரசர்களினுடைய ஆபதாம் குருக்ஷேத்திரம் ஆபத்தாம் குருக்ஷேத்திரத்திற்கு வருகின்ற ஆபத்தின்னா ஓடுகின்றதுன்னு அர்த்தம் ஜென்ரலி ஆஹ் இப்ப ஒரு யுத்தம் பொழுது அப்படியே ஓடி வராலாம் யுத்தத்தை இதுக்கு சண்டை போடுறதுக்குன்னு அப்படி வரக்கூடிய பலைகி சேனைகளினால் பூகூ சர்வாபி பூகு இந்த பூமியே சச்சால சகம்பே அப்படியே நடுங்கித்து இந்த பூமி உம் இதுல வரும்ல வீஷ்மஸ்துத்தில சலத்குகுஹூன்னு பகவானுக்கு அந்த இடத்துல அப்படியே பூமியே அதிர்ற மாதிரி பகவான் ஒரு நிமிஷம் இறங்கி அந்த அந்த சக்கரத்தை தூக்கிட்டு அடிக்க போனாராம் பீஷ்மரன் அந்த ஒரு கண்ணன் அவனிடத்துல என்னுடைய ரத்திமே அஸ்து அப்படின்பர் ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் கண்ணன் குருக்ஷேத்திரம் சச்ச குரு ஏஷாம் எந்த அரசர்கள் ஏஷாம் குருக்ஷேத்திரம் ஆபத்ததாம் எந்த குருக்ஷேத்திரத்திற்கு வரக்கூடிய எந்த அரசர்களின் பலைகி சேனைகளினால் பூகு இந்த பூமியே சச்சால அப்படியே நடுங்கித்தோ அந்த தே பிராத்திரு புத்திராம் அந்த உன்னுடைய அண்ணாக்களினுடைய பிள்ளைகளின் பக்ஷையோகோ இரு பக்கங்களில் பதிதானு வந்து சேர்ந்த நிருபானு அரசர்களை காத்த முந்தின ஸ்லோகத்தில இருந்து கொன்றார் ஏ மத்தவா யாரு பண்ணாலும் கொண்டிருக்கலாம் நிமித்த மாத்திரம் எல்லாரும் அங்க ஏஜென்ட் பகவான் தான் ஒரு காரணமா காட்டி குருக்ஷேத்திரம்னு ஒரு யுத்தத்தை பண்ணி எவ்வளவு தூரம் நம்ம வந்து அழிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அழிச்சுடணும் அதர்மத்தை அப்படின்னு தீர்மானம் பண்ணி பகவான் பண்ணார் அச்சதே பிராத்ருபுத்திரான ஆஹ் பக்ஷயோ பதிதான் ருபானு சச்சால பூஹூ குருக்ஷேத்திரம் கஷேத்திரம் ஏஷாம் கர்ண துஷாசன சௌபலானாம் குமந்திர பாக்கேன ஹதஸ்ரீயாயுஷம் சுயோதனம் சானுச்சரம் சயானம் பக்னோரும் உருவியாம் நான் அனந்த பஷ்யன்னு அழிச்சாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனா உத்தவர் வந்து அங்கதான் உத்தவர் தன்னுடைய ஒரு ஒப்பீனியனா அங்க வந்து அஹ் அழகா காமிச்சு கொடுத்துடுறாரு அண்ட் பகவானுக்கு எவ்வளவு க்ளோஸுங்கிறதும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு தெரியும் உத்தவர் வந்து பகவானோடையே கூட இருந்தார் இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து டக்குன்னு அங்க சொல்றார் என்னமோ நான் வந்து அப்படியே எக்ஸைட்டடா இத்தனை பேரை கொன்னார் பகவான் அப்படியே எப்படின்னு பிளட் தேஸ்டிங்கிற அளவுக்கெல்லாம் எடுத்துக்காதே எங்க கண்ணனை நனந்த அப்படிங்கிற சந்தோஷப்படல அந்த இடத்துல இத்தனை பேருனுடைய அழிவை பார்த்தும் கண்ணன் எப்படி நினைக்கிறான் அவனுக்கு என்ன பெரிய சந்தோஷமா அந்த இடத்துல சந்தோஷம் ச கர்ண துஷாசன சௌபலானாம் குமந்திர பாக்கேன துரியோதனன் அழியும் பொழுது பகவானுக்கு ஒன்னும் அதை பார்த்துண்டே சந்தோஷமே இல்ல இப்படி ஒரு ஒரு கெட்ட வழியில போயிருக்கானே இவனை அழிக்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோமே வந்து பகவான் நினைக்கிறார் ஒரு ஒருத்தரும் அவனுக்கு என்ன நிர்கணகா அப்படின்னு கூடாது அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது எனக்கு இவா வேணுங்கிறவா இவா வேண்டாதவாங்கிறதே கிடையாது அவனுக்கு கீதையை படிச்சா புரியும் அந்த இடத்துல ஏன்னா நம்ம ப பல சமயம் பகவானுக்கு அவனைதான் பிடிக்கும் என்ன பிடிக்காது என்னெல்லாம் நன்னா வச்சுப்பானா அப்படின்னு ஒரு முற்றுக்கட்டு வைக்கிறது கீதை அதை படிக்கும் பொழுது தெரியும் பகவானுக்கு இவா வேணும் இவா வேண்டாங்கிறது கிடையாது அவாவா கர்ம பலன் அவாவா புண்ணிய பாபங்களை பார்த்து அவன் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றவான் அவ்வளவுதான் அதுக்குன்னு அவன் வருத்தப்படுறான் படுறது இல்லையா என்ன நனந்த இங்க பார்த்து சொல்ற சுயோதனம் பஷ்யன்னு துரியோதனை துரியோதனனை பார்த்து கொண்டு பகவான் அவருக்கு சந்தோஷம் இல்லை சந்தோஷம் ஏன்னா அந்த அட்ஜெக்டிவ் எப்படின்னா அவன் தன்னுடைய ஸ்ரீ ஆயுஷ் ரெண்டுத்தையும் இழந்தவன் ஹத ஸ்ரீ ஆயுஷம் ஸ்ரீ செல்வம் ராஜ்யஸ்ரீ ஸ்ரீ ராஜ்யத்தையும் ஆயுஷ் அவனுடைய ஆயுளையும் ஹத போக்கடித்தவன் அவன் எதனால் போக்கடிக்கப்பட்டது சர்ண துஷாசன சௌபலாம் குமந்திர பாக்கேன அவளுடைய ஒரு கெட்ட அட்வைஸ் கர்ணன் துஷாசனன் சௌபல சகுனி இவர்களுடன் கூடின குமந்திர ஆக்சுவலி இந்த சாங்றது சகாவ தனியா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா சஹாவ இதுவா எடுத்துண்டாதான் பெட்டர் ஒரே ஒரு நிமிஷம் இந்த வந்து ஸ்ரீதர சுவாமி பார்த்தோம்னா சஹா கிருஷ்ணகான்னு அவர் போட்டிருக்கார் அத நான் பாக்கல விட்டேன் ஆஹ் சோ சஹா கிருஷ்ணகா கர்ண துஷாசன அது அது வந்து அங்க அங்கியன்னு ந நனந்த அப்படிங்கிறதோட போயிட போறது உம் சஹா இப்போ கர்ண துஷாசன சௌபலானாம் கர்ணன் துஷாசனன் சௌபலங்கிறது ஆஹ் சகுனி இவர்களுடைய கு மந்திர பாக்கேன குமந்திர கெட்ட ஒரு ஆலோசனை அதனுடைய மாறுதல் பார்க்க அந்த கெட்ட ஆலோசனையினுடைய விளைவினால் ஹத ஸ்ரீ ஆயுஷம் ஹத ஸ்ரீ ஆயுஷம் அங்க சந்தி ஆயிருக்கு அந்த இடத்துல ஜென்ரலி ஸ்ரீ ஆயுஷம்னு நிக்கணும் இந்த ஸ்ரீ யகாரம் அங்க வந்திருக்கிறது எக்ஸ்ட்ரா ஐ திங்க் அது ஆர்ஷ பிரயோகம்னு ஆஹ் சோ இல்லைன்னா அந்த இருக்க இருக்கக்கூடாது அந்த இடத்துல சந்தி ரூல்ஸ் படி உம் சரி ஆஹ் சோ ஹத ஸ்ரீயாயுஷம் தன்னுடைய செல்வமும் ஆயுஷையும் இழந்தவனாக சானுச்சரம் தன்னுடன் கூட இருக்கக்கூடிய அந்த அனுச்சராக யார் யாரெல்லாம் அவனுக்கு சேவை புரிஞ்சாலோ அத்தனை அஹ் இவர்கள் தம்பிகள் அதுக்கப்புறம் அவனை சேர்ந்த அரசர்கள் யார் யாரெல்லாம் அவன் பக்கம் வந்து சேர்ந்தார்களோ அத்தனை பேரோடையும் ஷயானம் படுத்துருக்கான் எப்படி உருவியான் பூமியில் சயானம் பக்ன ஊரும் தொடை உடைந்தவனாக ஏன்னா பீமன் வந்து தொடைய உடைச்சு அந்த ரத்தத்தை குடிக்கிறதுன்னு தானே அவன் பிரதிஜ்ய பண்ணியிருந்தான் அதுக்கு ஏற்ப அவனும் வந்து அந்த தொடைய உடைச்சான் பக்ன ஊரும் உருவியாம் சயானம் பூமியில் ப படுத்திருக்கும் சுயோதனம் சுயோதனன் துரியோதனனை பஷியன்னு பார்த்து கொண்டே சந்தோஷப்படணும் மோல்யோ அழிஞ்சாம் ஒருத்தன் தொலைஞ்சா ஒருத்தன் நம்மளா இருந்தா அப்படி சந்தோஷப்படுவான் பகவான் அப்படி இல்லை அந்த டிஃபரன்ஸ காமிக்கிறதுக்கு தான் சந்தோஷம் அடையவில்லை சகர்ண துஷாசன சௌபலானாம் குமந்திர பாக்கேன ஏன்னா அப்ஜெக்டிவ் அங்க போடுறது அவளுடைய ஒரு கெட்ட அட்வைஸ்னுடைய ஒரு விளைவு இவன் எல்லாத்தையும் இழந்து பூமியில அப்படியே கடந்தான் அதை பார்த்து சந்தோஷப்படுவாரா பகவான் இல்லையே சகர்ண துஷாசன சௌபலானாம் குமந்திர பாக்கேன ஹதஸ்ரீ ஆயுஷம்